இது கிள்ளி எடுத்துக்கலாம் நம்ம. இப்படி இலைய மட்டும் கிள்ளி எடுத்துக்கோங்க. கீரையை நல்லா அலசி கொண்டு வந்துச்சு. இந்த கீரையை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணோம்னா இது வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த வல்லார கீரையை தாளிக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தாளிக்க உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, தேங்காய். தேங்காய் நல்லா ஒரு பெரிய மூடி துருவி வச்சுக்கணும். அடுத்தது இதுக்கு வந்து வரமிளகாய் யூஸ் பண்ணுறேன். வரமிளகாய் ஒரு அஞ்சாறு, வரமிளகாய், உப்பு. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது இந்த கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதில் நான் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். இது இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறணும். இப்போ வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இப்போ இதை வரமிளகாய் இதில் போட்டுக்கேன். வரமிளகாயை போட்டு கலர் போட்டு ரெண்டு கலர் கலரிக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க இந்த கீரையை இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த கீரை வேகணும். தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க. இப்படி தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி இதில் இது தெளிச்சு விட்டுக்கணும். தெளிச்சு விட்டுட்டு இது நல்லா கலருங்க. கலரிட்டு நல்லா கிளறிட்டு இதை சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இது வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 அல்லது 15 நிமிஷம் அது வேகட்டும். கீரையை அப்பப்போ கலரிட்டுகிட்டே இருங்க. இல்லைன்னா இது வந்து அடி பிடிச்சிரும், தீஞ்சிரும். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து இப்படி கலரி விட்டுகிட்டே இருங்க. இது அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அப்பப்போ கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சி தீஞ்சிரும். நம்ம அடிக்கடி இப்படி கலரி விட்டுகிட்டே இருந்தோம்னா தீயாது. இந்த வல்லார கீரை வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்படி கலரி விட்டு இப்பக்கத்துலேயே நின்று சமைக்கணும். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். துருவி வச்ச தேங்காய் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு கலர் கலரிக்கலாம்.
இந்த வல்லாரக்கீரை வந்து கசப்பாக இருக்கிறதுனால நான் தேங்காய் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்படி செய்கிறதுனால கசப்பு தெரியாது, அதனால் நான் கொஞ்சம் தேங்காய் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வல்லாரக்கீரை பொரியல் நமக்கு தயாராக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வல்லாரக்கீரை பொரியல் தயாராகிடுச்சு. இந்த வல்லாரக்கீரை வந்து ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தும். பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் டைமில் இது கொடுத்தோம்னா எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லை, மூளையை சுறுசுறுப்பாக்கும். நரம்பு தளர்ச்சிக்கு இது வந்து ரொம்ப நல்லது. கல்லீரலை வந்து ரொம்ப வலிமையாக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கீரை பொரியல், அதாவது ஞாபக சக்தியை தூண்டும், ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும் ஒரு அற்புதமான ஒரு உணவு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.